ஹாய் வெல்கம் டு சிதுஸ் ஹாப்பி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரவ புட்டிங் வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இப்போது நெய்யோ இல்லை பட்டரோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் நெய் இல்லைனா பட்டர் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு தான் பண்ணணும் கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஹாஃப் கப் சுகர் அதில் கால் கப் போல் தண்ணி ஊற்றுங்க நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக அந்த சுகர் முழுகிற அளவுக்கு தான் இருக்கணும் ஹாஃப் கப் சுகர் கால் கப் தண்ணி இப்போ இந்த சுகரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சுண்டி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கேரமல் கலரில் வரணும் பாருங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா அது கொஞ்சம் நேரத்தில் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் டக்குன்னு ஊற்றணும் இல்லைன்னா அந்த கேரமல் வந்து இறுகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு போதும் இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்க பாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க கொஞ்ச நேரத்தில் அது இறுகிடும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருங்க அதில் ரெண்டு கப் பால் ஊற்றிக்கோங்க இப்போ அந்த பால் கொஞ்சம் சூடானோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக இது கொஞ்சம் கொதிச்சோடனே சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் கப் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் கப் கூட போடலாம் இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் இப்போ ரவை ஆட் பண்ணிடலாம் ரவை வந்து கால் கப் ரவை தான் இருக்கணும் அதாவது நாலு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் தான் வரும் இந்த மாதிரி கால் கப் ரவை போதும் ரெண்டு கப் பாலுக்கு இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த ரவை இந்த பால் கொஞ்சம் கொதிச்சு வரணும் அதுலேயே இது நல்லா குக் ஆகிடும் பாருங்கள் டூ இந்த மாதிரி ஆகிடும் உடனே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க போக போக இல்லைனா இது இறுகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் நான் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வைங்க அடுத்ததா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க ஒரு முட்டை போதும் முட்டை பிடிக்கலன்னா ஒரு கால் கப் போல் தயிர் எடுத்துக்கோங்க முட்டைக்கு பதில் தயிர் யூஸ் பண்ணலாம் இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு அதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ரவையை இந்த முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகளே இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கலந்துடணும் இப்போ எல்லா ரவையும் போட்டுட்டு கொஞ்சம் கூட இது கட்டி இல்லாமல் நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரணும் பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் ஆகக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்கணும் அடுத்ததாக இதை வந்து நம்ம அந்த கேரமலில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேரமல் பாத்திரத்தில் இப்போ ரவையை சேர்த்துடலாம் அவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம குக் பண்ண வேண்டியதான் இதை சாதாரணமாக ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரவையை சேர்த்தாச்சு அடுத்ததாக இதை லைட்டாக டேப் பண்ணி விடுங்க எங்கேயாவது கேப் இருந்தால் கூட அது ஃபில் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம எப்பயும் போல் இட்லி குக் பண்ணுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானோடனே இட்லி தட்டை வச்சுருங்க இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புட்டிங்க இதில் வச்சுருங்க இதை ஒரு மூடி போட்டு மூடணும் ஓப்பன் பண்ணி வச்சிடக்கூடாது இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடிவிட்டு அது மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க இட்லி பாத்திரம் மூடிய வச்சு அதை இப்போ நல்லா மூடிடுங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இது குக் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ நம்ம இதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் குக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம் இப்போ ஒரு கத்தியில்னா ஒரு டூத் பிக் எடுத்து இந்த புட்டிங்கில் லைட்டாக உள்ளே விட்டு பாருங்கள் அது கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படி வந்துடுச்சுன்னா இது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லைனா இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு ஸோ அந்த எட்ஜஸ்டெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடியில் கேரமில் இருக்கனால டக்குன்னு அது வெளியில் வந்துடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை திருப்பி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடிச்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு கொஞ்சம் கூட அது டெக்ஸ்சர் மாறாமல் நான் வந்து சீக்கிரமே அந்த கேரமில் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் இன்னும் அது நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சிருந்து இன்னும் டார்க் கலர் வந்தோன்னே ஆஃப் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம புட்டிங் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ நம்மளோட சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அகைன் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம் தேங்க்யூ